ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்குறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் விவசாய கருவிகள் தொடர்பான, அதாவது டிராக்டர், பவர் டில்லர், ரோட்டாவிட்டர், தட்டு வெட்டும் கருவி, இது மாதிரி கதிரடிக்கும் கருவி, இது மாதிரி ஏதாவது கருவிகள் நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும், அது விளம்பரம் பண்ணணும்னா இந்த சேனலில் போடலாம். அதே போல் ஆடு மாடு கோழி செடிகள் நாற்றுகள் அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் விற்கணும் அல்லது வாங்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 9345642993, அல்லது நீங்கள் மெயில் பண்ணணுன்னா mgandhi1992@gmail.com மெயில் ஐடியிலையும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். விவசாயிகள் மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்க மானியம் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். அதே போல் நீரின்றி விவசாயமும் சாத்தியமில்லை. விவசாயத்தின் அடிப்படை ஆதாரமாக திகழும் இந்த நீரினை எடுக்க ஏதுவாக மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்க அரசு சார்பில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. கிணறுகளிலிருந்து பாசனத்துக்கு நீரினை இறைப்பதற்காக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் தொலைநோக்கு திட்டத்தில் சில அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டங்களில் குறிப்பிட்டுள்ளபடி 3 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு பாசன நீரை இறைத்திட புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது. இதேபோல் திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்தவும் விவசாயிகள் பயன்பெறும் வண்ணம் புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் வாங்குவதற்கும் 10,000 மானியம் வழங்கப்படுகிறது. இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயி சான்றிதழ் அடங்கல், கிணறு அமைந்துள்ள நில வரைபடம், மின்சார இணைப்பு அட்டை விவரம், பேங்க் பாஸ்புக். இந்த ஸ்கீம் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இழுப்பூர் மற்றும் புதுக்கோட்டை வருவாய் கோட்டத்தின் பகுதியில் உள்ள விவசாயிகள், உதவி செயற்பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை, திருக்கோர்கர்ணம் புதுக்கோட்டை அலுவலகத்துக்கு அறந்தாங்கி கோட்டத்தின் பகுதியிலுள்ள விவசாயி செயற்பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை, ராஜேந்திரபுரம் அறந்தாங்கி உபகோட்டத்தில் மண் அளித்து பயன்பெறுமாறு கூறியிருக்கின்றனர். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் வாங்க 10,000 வரைக்கும் மானியம் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏரியா அப்படிங்கிறதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் வரும்போது உடனே தெரியப்படுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.